இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் இப்போ வந்து கண்ணம்மாவும் பாரதியும் வந்து அந்த ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ண போனாங்கல்ல, அவர்கிட்ட தான் அந்த ஹாஸ்டல் ரினியூ பண்ணுறதுக்காக அங்கே போய் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண உடனே பாரதி வந்து நான் போய் ஒரு தம்மை போட்டு வரேன்னா இவங்க அதெல்லாம் முடியாது, அவர் கூப்பிட போறாருன்னு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் ரொம்ப லேட் ஆகுது. லேட் ஆகுனா அவர் வந்து இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, வெளில போய் தம் அடிச்சுட்டு இருக்கும் போதே கூப்பிட்டுறாங்க. உடனே கண்ணம்மா போய் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் தூக்கி இவங்களே காலில் வந்து மிதிச்சு உள்ளார கூப்பிட்டு போனால் அவர் நிறைய கேள்வி கேட்கிறாரு. எத்தனை பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் ஹாஸ்டலில், எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்கன்னு கேட்டால் அவருக்கு எதுவுமே பதில் தெரியல. எல்லாமே பார்த்தா கண்ணம்மா இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் டான் 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 பதில் சொல்ல அவரோட நீங்க தான் ஓனர், ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா இல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிட்டாங்க அப்படின்னு சமாளிச்சதுக்கு அப்புறமா எப்படியோ கையெழுத்த போட்டு கொடுத்தாச்சு. வெளில வந்த பாரதியான சௌந்தர்யா கால் பண்ணி நான் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டேன், நானே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்காரு. அதை கண்ணம்மா பார்த்து சிரிச்சு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைச்சு பேர் பண்ணி வா உனக்கு டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆட்டோல அந்த ரவுடிங் வந்து இறங்கிடுறாங்க. ஒரே பயம் வந்துருச்சு கண்ணம்மாவுக்கு, உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன நினைச்சாரு, நம்ம வந்து ஜெயிலில் ஒருத்தனை போட்டதுனாலதான் மிச்சவங்கெல்லாம் பழி வாங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு பாரதியும் அவங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டு ஒரே சண்டை காட்சியாக மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஃபைட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக எல்லா படங்களையும் மாதிரி தான் வந்து கத்தி எடுத்து ஒரு சொருவு வரும்போது நேராக உள்ளார பண்ணிட்டாங்க. கண்ணம்மா கையை வச்சு பிடிச்சிட்டாங்க. ஸோ கையில் மட்டும் கீறிடுச்சு, அவங்களுக்கு வேற எதுவும் நடக்கல. பாரதியை காப்பாற்றியாச்சு. காப்பாற்றின கையோட வந்து ஹாஸ்பிட்டல் போனால் இவர் திட்டிகிட்டே இருக்காரு. அந்த ஜெயிலில் வேற வந்துட்டாங்க, திட்டிகிட்டே இருக்காரு, என்ன வந்து இப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டே உன்னை யார் வர சொன்னா அப்படின்னா நீ நான் வரலாம் நீ செத்துருப்ப அப்படின்னு இவங்க பேச உடனே ஒன்னே யார் வர சொன்னா நான் சமாளிச்சிருப்பேன் இவர் பேச. உடனே ஜெயிலர் என்ன சொல்றாங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கேர் இருக்கு, ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள அண்டையில மோதலுக்குள்ள ஒரு காதல் தெரியுது, விரும்புறீங்களா நீங்க ரெண்டு பேரும்னு கேட்டோடனே ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. அதோட நீங்க எபிசோட் முடியுது. ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 2 லவ் ஆரம்பிச்சுங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.